கட்டிடக்கலையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி வண்ணங்களை விட அதிகம் எண்ணங்கள் பூசப்பட்ட ரசித்து வசித்து வடிவமைக்கப்பட்ட கலைப்படைப்பாக விளங்குகிறது இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகை. மாளிகை என்று சொன்னால் மதிப்பு குறையுமோ என்று எண்ணும் விதத்திலான மாபெரும் மாளிகை. உலகெங்கிலும் உள்ள எந்த நாட்டின் தலைவருக்கும் இவ்வளவு பெரிய மாளிகை இல்லை என்பது இதன் பெருமையை மேலும் உயர்த்துகிறது. அதாவது உலகிலேயே மிகப்பெரிய அரசு மாளிகை இதுதான். உலகத்தின் முதல்நிலை ஜனநாயக தேசத்தின் முதல் குடிமகன் வசிக்கும் மரியாதைக்குரிய மாளிகை. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு தலைநகர் மாற்றப்பட்ட போது இந்திய ஐரோப்பிய கூட்டு கட்டுமான தொழில்நுட்பங்களை கொண்டு 330 ஏக்கர் பரப்பளவில் 4 நிலைகளில் 340 அறைகளை கொண்டு 2,00,000 சதுர அடி பரப்பளவில் தலை உயர்த்தி நிற்கிறது குடியரசுத் தலைவர் மாளிகை. ஹெச் வடிவத்தில் 195 மீட்டர் நீளம், 165 மீட்டர் அகலம் கொண்டது இந்த மாபெரும் மாளிகை. குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன். தரைப்படை, கடற்படை, விமானப்படை உட்பட இந்திய கூட்டுப்படைகளின் சுப்ரீம் கமாண்ட் குடியரசுத் தலைவர் தான். அதாவது இந்தியாவின் முப்படைகளின் தளபதிகளுக்கும் முப்படைகளின் தலைமை தளபதிக்கும் உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளது. அப்படிப்பட்ட அதிகாரங்கள் கொண்ட குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ வசிப்பிடம்தான் இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகை, அதாவது ராஷ்டிரபதி பவன். பிரிட்டிஷார் இந்தியாவை ஆண்டு வந்த காலத்தில் 29,000 பணியாட்களை கொண்டு 17 ஆண்டு காலத்தில் இன்று நாம் காணும் குடியரசுத் தலைவர் மாளிகை கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. எட்வின் லூட்டஸ், ஹெர்பர் பேக்கர் ஆகிய இருவரும் சேர்ந்து இந்தோ யூரோப் மாடலில் இந்த மாபெரும் மாளிகையை வடிவமைத்ததாக கூறப்படுகிறது. அன்றைய பிரிட்டிஷ் வைஸ்ராய்ஸ் மற்றும் வைஸ்ராய்க்காக பிரத்யேகமாக இந்த மாளிகையை கட்டி முடித்த போது அதன் பெயர் குடியரசுத் தலைவர் மாளிகை அல்லது ராஷ்டிரபதி பவன் என்பதாக இருக்கவில்லை. அன்று இந்த அழகிய மாளிகையின் பெயர் வைஸ்ராய்ஸ் ஹவுஸ் என்பதாக இருந்தது. ஒரு காலத்தில் காலனி ஆதிக்கம் மற்றும் சுதந்திர தாகத்திற்கு சாட்சி சொல்லும் ஒரு நிழலாக விளங்கியது வைஸ்ராய்ஸ் ஹவுஸ் என்றால், சுதந்திரத்திற்கு பின் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின், மதச்சார்பின்மையின் மற்றும் சுதந்திரத்தின் கௌரவ சின்னமாக விளங்குகிறது நமது குடியரசுத் தலைவர் மாளிகை. இந்திய செல்வங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்தியாவின் பெருமை. தி ஸ்டடி என்று அழைக்கப்படும் பிரசிடென்டின் அலுவலகத்தில் மற்ற தேசங்களின் தலைவர்கள் வழங்கிய அரிய பரிசு பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றன. சாதாரண அலுவல்களும் சில சிறு சிறு சந்திப்புகளும் எல்லாம் இந்த அறையில் நடக்கும் என்றாலும், மற்ற நாடுகளின் தலைவர்கள் வரும்போது நடைபெறும் பேச்சுவார்த்தைகளுக்காக மார்னிங் ரூம் என்னும் ஆடம்பரமான கம்பீர அறைதான் பயன்படுத்தப்படும். வெளிநாடுகளின் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும், முக்கியத்துவமான விருது வழங்கும் விழாக்கள் நடத்தவும், மற்றும் சில கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கும் எல்லாம் தர்பார் ஹால் என்னும் அழகின் உச்சமாக உள்ள ஒரு ஹாலும் குடியரசுத் தலைவர் மாளிகையின் தனித்துவமாகும். முன்பு சிம்மாசன அறை, அதாவது த்ரோன் ரூம் என்று அறியப்பட்டிருந்தது தர்பார் ஹால். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது வைஸ்ராய் இங்குள்ள சிம்மாசனத்தில் இருந்துதான் இந்திய மகாதேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். தர்பார் ஹாலுக்கு அடுத்தார் போல லிட்டில் தர்பார் ஹால் என்னும் பிரசிடென்சியல் லைப்ரரி அமைக்கப்பட்டுள்ளது. அரிய பல பிரிட்டிஷ் இந்தியன் புத்தகங்களின் மிகப்பெரிய சேகரிப்பு இந்த நூலகத்தை தனித்துவம் நிறைந்ததாக மாற்றுகிறது. அரியவையான மதிப்புமிக்க புத்தகங்களின் இந்த தொகுப்பு வீணாகி விடாமல் பாதுகாக்கும் நோக்கத்தில் இங்குள்ள புத்தகங்கள் அனைத்தையும் டிஜிட்டலை செய்யும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் நூலக பணியாளர்கள். இ லைப்ரரி அல்லது எலக்ட்ரானிக் லைப்ரரி என்னும் திட்டத்தின் கீழ் இதுவரை 30,000 புத்தகங்கள் வரை டிஜிட்டலை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2.5 கிலோமீட்டர் நீண்டு கிடக்கும் தாழ்வாரங்கள் ராஷ்டிரபதி பவனை ஈடு இணையில்லாத ஒரு அதிசயமாக மாற்றி காட்டுகின்றன. அவ்வப்போது சில மெருகேற்றும் பணிகள் நடைபெறும் போது அங்குள்ள பொருட்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுவதுண்டு. 2015 அதுபோல் ஒரு ஹால் புதிதாக கட்டப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட ராஷ்டிரபதி பவனில் 60% பசுமை வெளியை காண முடியும். 190 ஏக்கர் பரப்புள்ள வளாகத்தில் அமைந்துள்ள முகுல் பூந்தோட்டத்தில் அரிதான நறுமணம் மற்றும் அழகு நிறைந்த பூக்களும் செடிகளும் நிறைந்து அழகுக்கு அழகு சேர்க்கின்றன. ஆண்டுதோறும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் முகுல் பூந்தோட்டத்தில் 100,000,000 அழகிய பூக்கள் பூத்துக் குலுங்கும் காட்சி மக்களை கொண்டாட்ட மனநிலைக்கு கொண்டு சேர்க்கிறது. தினந்தோறும் கிட்டத்தட்ட 20,00,000 லிட்டர் கழிவு நீரை சுத்திகரித்து பள்ளத்தாக்குகள், குட்டைகளுக்கு செலுத்தும் திறன் கொண்ட பெரிய வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்டும், பிரிட்டிஷாரின் குதிரை கொட்டங்களை மாற்றி அமைத்த இந்திய சுதந்திர போராட்டங்களை எடுத்துரைக்கும் காட்சியகமும் ராஷ்டிரபதி பவனின் மற்ற கவர்ந்தெழுக்கும் விஷயங்கள் ஆகும். இந்திய கூட்டுப்படைகளின் சுப்ரீம் கமாண்டாகிய குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்குவது இந்திய ராணுவத்தின் தனியொரு பிரிவாகும். குடியரசுத் தலைவர் மாளிகையின் பராமரிப்பு மற்றும் அலுவல்களுக்கு என்று கிட்டத்தட்ட 1,200 மேற்பட்டவர்கள் எப்போதும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வசித்து வருகிறார்கள். பொதுமக்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையின் அபிஷியல் வெப்சைட்டில் சென்று கேட்கப்படும் அனைத்து விவரங்களையும் கொடுத்து முன் அனுமதி பெற்றால் வழங்கப்படும் அறிவுரைகளை பின்பற்றி குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றி பார்க்கலாம். அழகு சுரங்கமான இந்த மாளிகையை பற்றி, இந்தியாவின் முதல் குடிமகனின் வசிப்பிடத்தின் பெருமைகளை பற்றி எளிமையாக எடுத்துரைத்த இந்த காணொலி பிடித்திருந்தால்